பிராந்தியத்தின் பொதுஜன பிரமுன மத்திய குழுவின் கௌரவ செயலாளர் எம் ஏ சம்சுல் அமான் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நிகழ்வுக்கு தற்பொழுது வந்து இணைந்து கொண்ட சகல பிரமுகர்களையும் வரவேற்றவனாக எனது உரையை தொடலாம் என்று நிற்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்திலேதான் இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிந்த கையோடு இப்போது இந்த தலைவர்கள், அந்த தலைவர்களின் ஆதரவாளர்கள் இந்த அரசாங்கத்துக்கு கொடுக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு என்னவென்றால், இந்த கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களின் அரசாங்கத்தில் முஸ்லிம்களுக்கு எந்த விதமான அமைச்சு பதவிகளோ, பிரதி அமைச்சர் பதவிகளோ, இராஜாங்க அமைச்சர் பதவிகளோ வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கின்ற பொழுது அவர்கள் ஒன்றை உணர வேண்டும். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே தற்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாசா அவர்களுடன் இருந்த கட்சிகள் இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று கௌரவ ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கின்ற கௌரவ கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களுடன் இணைந்த கட்சிகளின் வரலாறுகள் என்ன என்பது இவர்களுக்கு தெரியாமல் மீண்டும் ஒரு முறை இந்த சமூகத்தை ஏமாற்றி தங்களது அரசியலை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக இந்த மக்களை மீண்டும் ஒரு முறை ஏமாற்றுகின்ற செயற்பாடுதான் இந்த முஸ்லிம்களுக்கான அமைச்சு பதவிகள் வழங்கப்படவில்லை என்று சொல்லுகின்றார்கள். இந்த சமூகத்தில் இருக்கின்ற எமது பொதுமக்கள் எப்பொழுதெல்லாம் ஏமாற தயாராக இருக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் காலத்துக்கு காலம் யார் யாராவது வந்து இந்த சமூகத்தை ஏமாற்றி கொண்டு போவார்கள் என்கின்ற விடயத்தில் இந்த முஸ்லிம் சமூகம் மிகவும் கண்டிப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் தான் இந்த சமூகம் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்கின்ற கட்சி கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற போது பல கட்சிகள் இணைந்து கௌரவ ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களின் வெற்றிக்காக பாடுபட்டன. ஆனால் அந்த வெற்றிக்காக பாடுபட்ட எந்த முஸ்லிம் கட்சியிலும் ஒரு பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற பிரதிநிதிகள் இல்லாத கட்சிகள் இருந்ததன் காரணமாக அந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னணியினால் இந்த முஸ்லிம் அமைச்சர்களை நியமிக்க முடியாமல் போனது. அதற்கு பதிலாக அவர்களுடன் எந்த கட்சிகள் கூட்டமைத்ததோ அந்த கட்சிகளுக்குரிய பங்களிப்பை அவர்கள் சரியாக வழங்கினார்கள். அந்த வகையில் தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு குறிப்பிட்ட அமைச்சு பதவிகள் வழங்கின. இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக இருப்பவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவர்கள். இந்த மைத்திரிபால சிறிசேனா அவர்கள்தான் கௌரவ பைசர் முஸ்தபா அவர்களுக்கோ உலமா கட்சியின் தலைவர் அல்ஹாஜ் முபாரக் அப்துல் மஜீத் அவர்கள் தற்பொழுது பிரசன்னமாக இருக்கின்றார்கள். அவர்களையும் வரவேற்று கொண்டு இந்த முஸ்லிம் அமைச்சர்களை நியமித்திருக்க வேண்டிய பொறுப்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடையது. இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேனா அவர்களைத்தான் எமது தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்றவர்கள் கடந்த காலங்களில் ஜனாதிபதியாக அவர்களை வெல்ல வைத்ததும்
முன்னாள் ஜனாதிபதி கௌரவ மஹிந்த ராஜபக்ச அவர்களை தோக்கடித்ததும். இந்த சமூகம் ஒரு விடயத்தை நன்காக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது, இந்த நாட்டில் நான் முன்பு கூறியது போன்ற புறையோடி போயிருந்த அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த அந்த ஜனாதிபதி, இன்று பாருங்கள், இந்த நாட்டில் போடப்பட்டிருக்கின்ற வீதிகள், இந்த நாட்டில் பயணிக்கின்ற வாகனங்கள், நேரங்கள் எதுவுமே இல்லாமல் முன்பு போல நான் கொழும்புக்கு போகின்றேன் என்று பயணம் சொல்லிவிட்டு குறிப்பிட்ட பயணத்தை குறிப்பிட்ட நேரத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவையில்லை. எந்த நேரமானாலும், 24 மணி நேரத்தில் எந்த நேரமானாலும் பாதைக்கு வந்தால் எங்கென்றாலும் இலங்கையில் எந்த பாகத்துக்கும் செல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்திய ஒரு சிறந்த தலைவரை தோக்கடித்து வேறு ஒரு தலைவரை கொண்டு வந்து அந்த தலைவரின் ஊடாக வாவது ஒரு பிரயோசனத்தை அடைய முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஒரு தேர்தல் வந்தபோது இந்த சமூகம் பிழையான முடிவை எடுப்பதற்கு இந்த தலைமைகள் பொறுப்பாக இருந்தன. பேச்சையும் சுருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற கட்டளை வந்திருக்கின்ற படியினால் நிச்சயமாக நான் எனது பேச்சை சுருக்க வேண்டும். ஆகவேதான் தலைவர்கள் எப்பொழுதுமே சரியாக தீர்மானம் எடுப்பார்கள் என்கின்ற ஒரு நப்பாசை இந்த சமூகத்துக்கு இருக்கும் வரையில் இந்த சமூகத்தை அல்லாஹ்வை தவிர யாருமே காப்பாற்ற முடியாது என்கின்ற உண்மையை இந்த சமூகம் உணர வேண்டும். இந்த சமூகம் சரியான முறையில் சரியான தலைமைத்துவத்தின் கீழ் ஒழுங்காக பக்குவப்படுத்தப்பட்டு வழிநடத்தப்படவில்லை என்பதற்கு கடந்த கால தேர்தல் ஆதாரமாக இருக்கின்ற போது மீண்டும் ஒரு முறை இந்த சமூகம் பிழையை செய்துவிட்டு தலைவர்கள் மீது சுட்டு விரலை நீட்டாமல் எதிர்வருகின்ற அரசியல் காலங்களில், தேர்தல்களில், அரசியல் விவகாரங்களில் இந்த முஸ்லிம் சமூகம் ஒரு திடமான, ஒரு முன்னுதாரணமான, ஒரு எதிர்கால சந்ததிக்கு ஒரு பாதுகாப்பான நாட்டை விட்டு செல்லக்கூடிய ஒரு சிறந்த முடிவை எடுக்கக்கூடிய ஒரு தகமையை இந்த சமூகம் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், முன்பு பேசியது போல இந்த கல்முனை விடய சம்பந்தமாக ஒரு ப்ரொபோசல் அளிக்கப்பட்டிருக்கின்றது என்று ரிஷாத் ஷெரீப் அவர்கள் கூறினார்கள். ப்ரொபோசலை கொடுத்துவிட்டு மட்டும் நாம் இருந்துவிட முடியாது. இந்த சமூகத்தை சரியாக வழிநடத்தாத தலைவர்களின் பின்னால் தொடர்ந்து பயணித்துக் கொண்டு இன்னும் ஒருவரிடம் ப்ரொபோசலை கொடுத்து அதை தீர்க்க முடியும் என்று நினைப்பது உண்மையிலே ஒரு அறிவு சார்ந்த விடயமாக இருக்காது. அதற்காகத்தான் கடந்த கால அனுபவங்களை படிப்பினையாக கொண்டு எந்த தலைவர்கள் இந்த சமூகங்களை, சமூகத்தை பிழையாக வழிநடத்தினார்களோ அந்த தலைவர்களை விட்டுவிட்டு புதிய தலைவர்களை உருவாக்க வேண்டிய ஒரு பாரிய கடமை இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு இருக்கின்றது. அதற்கான சிறந்த தலைவர்கள் இப்போது கண்முன்னே இந்த அரசியல் களத்திலே இருக்கின்றார்கள். அதற்கு இந்த கல்முனை பிரதேசத்தில் கூட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா, ரியாஸ் பெஸ்டர் அவர்கள் இவ்வளவு வாங்கினார், இதை செய்தார் என்று ஏதாவது ஒரு பிழையான தகவலை சொல்ல முடியுமா? முடியாது. ஆகவேதான் அவ்வாறான தலைவர்கள் இன்று தேசிய ரீதியிலே ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் உயர்பீட உறுப்பினர்களின் பெரு நன்மதிப்பை பெற்ற எமது ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி சார் அவர்களை போன்ற உன்னதமான தலைவர்களை அல்லாஹு தஆலா எம் கண்முன்னே காட்டியிருக்கின்றான். எனவே சிறந்த தலைவர்களை உருவாக்கிவிட்டு அவர்கள் மூலமாக எமது சமூகத்தின் அபிலாஷைகளை நிறைவேற்றிக் கொள்ள இந்த முஸ்லிம் சமூகம் தயாராக வேண்டும். அதற்காக எதிர்கால அரசியலில் ஒரு சிறந்த முடிவை எடுத்து நாம் ஒரு முன்னுதாரணமான சமூகமாக இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய, இந்த நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு சிறந்த சமூகமாக, ஏனைய சமூகங்கள் ஒரு கௌரவம் அளிக்கக்கூடிய ஒரு சமூகமாக நாம் மாற திடசங்கற்பம் பூண வேண்டும் என்று கேட்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா ஒனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மிகவும் ஆணித்தரமான உண்மையான விடயங்களை உங்கள் முன் உரை நிகழ்த்தி விடைபெற்றுக் கொள்கின்றார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மருதமுனை மத்திய குழுவின் கௌரவ செயலாளர் ஜனாப் எம் ஏ
சம்சுல் அமான் அவர்கள். இலங்கை வரலாறு, இலங்கையின் தலைவிதி, இலங்கையின் அரசியல் என எல்லாவற்றையும் தமிழ் பேசும் பகுதிகளில் முன்னணியில் நின்று முதன்மைப்படுத்துகின்ற ஒரு முழுமையான நகரம் இந்த கல்முனை நகரம் என்பதை இப்பொழுது நாங்கள் காண்கின்றோம். அடுத்து இந்த வெற்றி வாகை மேடையிலே உங்கள் முன் உரை நிகழ்த்த நாம் அன்போடு அழைப்பது மதிப்புக்குரிய சியாம் மஜித் அவர்களை இந்த மேடைக்கு உங்கள் முன்னால் அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வமலாயிக்கத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா ஐயுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. எல்லாம் வல்ல இறைவனை புகழ்ந்தவனாக, எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் துளைத்தவனாக, நேசர்கள், நல்லடியார்கள், அவுலியாக்கள், அம்பியாக்கள், சுகதாக்கள் அனைவரையும் என் நினைவில் வைத்து கொண்டவனாக இந்த மேடையிலே அரசியல் கூட்டம் அல்ல, மக்களை அரசியலுக்கு தெளிவுபடுத்துகின்ற ஒரு கூட்டமாக இந்த கூட்டத்தை நான் நினைத்து கொண்டு என்னுடைய அன்பு நண்பன் பெஷர் ரியாசினுடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்துக்கு நான் வருகை தந்திருக்கின்றேன். எந்த இடத்திலிருந்து ஆரம்பிப்பது என்று பல வகையில் சிந்தித்து பார்த்தேன். பேசுவதாக இருந்தால் மூன்று நான்கு நாட்கள் வரை பேசக்கூடிய துக்ககரமான, சமூகத்துக்கு ஏற்பட்ட அநீதியான, சமூகத்துக்கு எதிரான காட்டிக் கொடுப்புகளை பேச வேண்டுமாக இருந்தால் அதற்கு இந்த மேடை எனக்கு போதாது, இந்த நேரமும் எனக்கு போதாது. இருந்தாலும் இந்த நேரத்திலே இவற்றை எவ்வளவு துல்லியமாக, எவ்வளவு தெளிவாக, எவ்வளவு திருத்தமாக கூற வேண்டுமோ அவற்றை கூறி விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற என் அன்பு நண்பனும் முன்னே நாள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளருமாகிய சகோதரர் பெஷர் வியாஸ் அவர்களே, இந்த கிழக்கு மாகாண மக்களின் அரசியல் பாதையை சரியான முறையிலே வகுத்து, சரியான முறையிலே திட்டமிட்டு, எந்த வழி ஊடாக எமது அபிலாசைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அந்த விடயத்தை எடுத்தியம்புவதற்காக கொழும்பிலே இருந்து வருகை தந்திருக்கின்ற பிரபல சட்டத்தரணி, இன்று இலங்கை முஸ்லீம்கள் மட்டுமல்ல அனைத்து மதமும் போற்றுகின்ற, அனைத்து மதமும் பிரமித்து பார்க்குகின்ற ஒரு ஜனாதிபதியின் சட்டத்தரணி இங்கே வந்திருக்கின்ற அலி சப்ரிசர் அவர்களை விளித்தவனாக, அதே போன்று இங்கே வந்திருக்கின்ற பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தவிசாளர் எம் உவைஸ் முகமது சார் அவர்களை விளித்தவனாக, மற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற ஃபேர்லைன் அமீரை விளித்தவனாக, மற்றும் இங்கே இருக்கின்ற சம்மாந்துரை தொகுதியின் மொட்டுவின் அமைப்பாளர் முசம்மில் அவர்களை விளித்தவனாக, மற்றும் நண்பர் இங்கே இருக்கின்ற முஸ்தாக் அவர்களை விளித்தவனாக, மற்றும் விழிக்க தொடங்கினால் தந்திருக்கின்ற நேரம் முடிவடைந்துவிடும், அதனால் விழிப்பை இத்தனோடு நிறுத்திக் கொள்கின்றேன். முதலாவதாக, நான் ஏன் மஹிந்த ராஜபக்சையை அன்றிருந்து இன்று வரை ஆதரிக்கின்றேன் என்ற அந்த துணியோடு உங்கள் முன் பேசலாம் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், 2005 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்திலே இந்த நாட்டிலே வயலுக்கு செல்ல முடியாது, வைத்தியசாலைக்கு செல்ல முடியாது, தொழிலுக்கு செல்ல முடியாது, எந்த விதமான வேலைகளுக்கும் செல்ல முடியாது, ஊரோடு அடங்கி கிடந்த அந்த காலத்தை நாம் மறந்துவிட்டோம். ஒவ்வொரு பள்ளி வாயலிலும் அல்லாஹு மாஜிர்னா மின் ஃபித்னத்தில் யஹூதி வன் நஷாரா வல் காஃபிரீன வல் முனாஃபிகீன்,
ரப்பனா லா தஜ்ஹன்னா ஃபித்னத்தில் கௌமில் லாலிமீன் பனச்சினா பிரஹமதிக்க மினல் கௌமில் காஃபிரீன் என்று ஓதிய துவாக்களை நாம் அந்த துவாவுக்கு அந்த குனூத்துக்கு மாறு செய்தவர்களாக எமது தலைமத்துவங்கள் எம்மை மாற்றிய அந்த துக்ககரமான செய்தியை நான் இந்த மேடையிலே பேச வேண்டுமா என்று நினைக்கின்றேன். அடிபட்டோம், பள்ளியில் தொழுத போதும் ஆண்டு மடிந்தோம், வீதியால் போகின்ற போது சுட்டுக் கொல்லப்பட்டோம், தொழிற்சென்ற இடத்திலே கடத்தப்பட்டோம், நிம்மதியாக உறங்க முடியாது, சுவாச காட்டை எங்களால் ஜீரணிக்க முடியாது, எங்கும் பயம், மரண பயம். இன்று இருக்கின்ற எமது இளைஞர்கள், முகநூலிலே எழுதி கொண்டிருக்கின்ற இளைஞர்கள், கச்சி கச்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இளைஞர்கள், அவர்களுக்கு வயசு ஒன்று தலைவர் மரணிக்கின்ற போது, ஆனால் அன்று வயது 25 நான் தலைவரோடு இருக்கின்ற போது ஒன்றை வழங்கிக் கொள்ள வேண்டும். அந்த தலைவன் இந்த கட்சியை எதற்காக வளர்த்தான், இந்த கட்சியை எதற்காக உருவாக்கினான் என்ற பல விடயங்கள் இன்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். என் அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் சிலவற்றை பேசுகின்ற போது நான் முதலிலே விட்ட இடத்துக்கு வருகின்றேன். அப்படிப்பட்ட யுத்த கோரமான காலத்திலே வாழ்ந்தவர்கள் நாங்கள். எங்கள் பிள்ளைகளை கொழும்புக்கு அனுப்பிவிட்டு அவன் கொழும்பு சென்று சேருகின்ற வரைக்கும் போய் சென்று விட்டியா மகனே, எவ்வளத்தால் போகின்றாய், எவ்வளத்தால் போகின்றாய் என்று அழுதழுது பெற்றதாய் காத்து கொண்டிருந்த, தவித்து கொண்டிருந்த அந்த காலத்தை நாங்கள் இன்றும் மரணிக்கவில்லை, மறக்கவில்லை. யாருக்கு? மைந்தராஜாக்கு வாக்கு போட்டாதான் என்ன, சஜித் பிரேமதாசாக்கு வாக்கு போட்டாதான் என்ன, சஜிதுக்கு வாக்கு போட்டாதான் என்ன? அல்லாஹு மாஜிர்னா மின் ஃபித்னத்தில் யஹூதி வன்னஷாரா வல் காஃபிரீன வல் முனாஃபிகீன் என்று கேட்ட துவாவுக்கு நடந்தது என்ன? அந்த துவா, யா அல்லாஹ், இந்த காஃபிரிடமிருந்து எங்களை பாதுகாத்து விடு, இந்த புலி பயங்கரவாதிகளிடமிருந்து எங்களை பாதுகாத்து விடு, எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தா, எங்களுக்கு நிம்மதியான சுவாச காட்டை தா என்று கேட்டால் அல்லாஹ் AK-47 இறங்கி சுடுவதில்லை. அல்லாஹு தாலாவிடம் கேட்ட துவாவை, நல்லடியார்கள் ஆமீன் கூறிய அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரித்தான். மைந்தையை ஆளுமையானவனாக ஆக்கினான். கொடிய கொடூர யுத்தத்தை செய்த அந்த விடுதலை புலிகளை ஒட்டுமொத்தமாக அழித்து இந்த நாட்டிலே சாந்தியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி தந்திய அந்த ஜனாதிபதிக்கு நாம் செய்த கைமாறு என்ன? 2005 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே இந்த மஹிந்த ராஜபக்சக்கு நன்றி கடனுக்காக வாக்கு போடுவதற்கு நமது தலைவர்கள் நம்மளை விட்டார்களா? பாத்த கொண்டு வருவதும், சரத்தை கொண்டு வருவதும், பொன்சேகாவை கொண்டு வருவதும், இவர்தான் நாடறிந்த தலைவர், இவர்தான் எங்கள் வேட்பாளர், இவ்வாறெல்லாம் சொல்லி சொல்லி லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன், நிச்சயமாக நான் தூயவன், நான் தூய்மையானவன், ஆனா மனிதர்களாகிய நீங்களோ மிகவும் நஷ்டவாளியாக கொண்டிருக்கின்றீர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். ஆம், நாம் நஷ்டவாளியானோம். நல்ல மனிதனை, முஸ்லிம்களோடு பின்னி பிணைந்து வாழுகின்ற ஒருவனை, முஸ்லிம் நாடுகளோடு சகோதரத்துவமாக வாழுகின்ற ஒரு ஜனாதிபதியை, டயஸ்போராவினுடைய கதைக்கும் அமெரிக்கா நோர்வே போன்ற இந்த நாட்டை மீண்டும் பயங்கரவாதத்துக்குள் இட்டு சென்று இந்த நாட்டை சுடுகாடாக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த அந்த நசாராக்களின் சதி திட்டத்துக்குள் நாங்கள் விழுந்து எங்களுடைய வாக்குகளை அள்ளி போட்டோம். அந்த தேர்தலிலே சரத் பொன்சேகா தோத்தார். என்ன நடந்தது? ஒவ்வொரு மேடையிலும் தலைவர்கள் பேசிய பேச்சு என்ன? சால்வையை இழுப்போம், கூட்டுக்குள் போடுவோம், விசாரிப்போம், அங்கடைப்போம், இங்கடைப்போம் என்று சொல்லி தேர்தல் முடிந்தவுடனே நீதி அமைச்சராக சென்ற வரலாறும் நாங்கள் மறக்கவில்லை. இவ்வாறு ஏசி விட்டு, தூற்றிவிட்டு, விமர்சித்து விட்டு அவன் ஆட்சி அமைத்தவுடன் அந்த ஆட்சியிலே அமைச்சராகினால் அந்த ஆதரவாளர்கள் சும்மா இருப்பானா? எவ்வளவு கொதிப்பார்கள்! இந்த நாட்டிலே எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு தகமை, ஜனாதிபதியை தீர்மானிப்பது சிறுபான்மை என்ற அந்த அந்தஸ்தையும் அடியோடு அழித்து விட்டீர்களே தலைவர்களே, நீங்கள் நல்லா இருப்பீர்களா, நிம்மதியாக மரணிப்பீர்களா? இந்த சமூகம் சாதாரணமாக வளர்க்கப்பட்டதல்ல. இங்க நிற்கின்ற செயலாப்தின் இன்னும் எத்தனையோ நண்பர்கள் உயிரை பணையம் வைத்து கல்கவுங்க குண்டாகல் போன்ற இடத்துக்கு சென்று அந்த தலைவனை நம்பி நாங்கள் ராத்வத்தையோடும் மற்றவரோடும் உயிரை பணையம் வைத்து
அர்ஜுன ரஜன் ரணதுங்கையுடைய தந்தையினுடைய அந்த கெடுபிடிக்கு மத்தியிலும் உயிரை பணையம் வைத்து இந்த சமூகத்துக்காக உலா வந்தவர்கள் நாங்கள். நான் பல கட்சியில் இருக்கலாம், ரவுஃபக்கிமை நேசித்தேன், ரிஷாட் மதியுத்தினை நேசித்தேன், ஆனால் பிரச்சனை இடமென்றால் அவர்களை விடவும் அதிகமாக சமூகத்தை நேசிக்கின்றேன். காரணம், சந்த மரத்துக்குள் நிற்கின்ற வேப்ப மரமும் அந்த சந்திரவாசம் அடிக்கும் என்பது ஒன்று. நான் உண்மையான ஒரு தலைவன், சமூகத்தை நேசிக்கின்ற ஒரு வீர தியாகி, அஷ்ரஃபினுடைய பாசறையிலே வளர்ந்ததால் எனக்கு இவர்களை விடவும், இவருடைய பதவிகளை விடவும், இவருடைய பட்டங்களை விடவும், இவருடைய பணங்களை விடவும் என்னுடைய சமூகத்தை தான் நான் உயிராக மதிக்கின்றேன். அதனால்தான் இந்த தேர்தலிலே மேடை போட்டு பேசுவதற்கு முடியாமல் போனாலும் நான் மோலூராக என்னுடைய கருத்துக்களை சொன்னேன். நான் இந்த இடத்திலே ஒன்றை கூற வேண்டும். உங்களுக்கு தெரியாது, எமது மறைந்த மாபெரும் தலைவர் அவர்கள் ஒரு தேர்தலிலே சிறிமாவோ வண்டார் நாயக்காவோடு ஒப்பந்தம் செய்து கொண்டார். ஒப்பந்தம் செய்து கொண்டு விட்டு பார்த்தார், இலங்கையை சுட்டி பார்த்தார், இலங்கையிலே பெரும்பான்மை மக்கள் 1.5 லட்சம் அதிகமாக பிரேமதாசாவுக்கு வாக்களிக்கின்ற ஒரு நிலை இருப்பதை அவர் அவதானித்தார். அப்போது பார்த்தார், நமது விகிதம் பிழைக்கப் போகின்றது, நாம் ஆதரிக்கின்ற ஸ்ரீமாவோ வண்டார் நாயக்கா தோக்கின்ற ஒரு நிலைமை எட்டப் போகின்றார், இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் தோக்கப் போகின்ற ஸ்ரீமாவோ வண்டார் நாயக்காவை ஆதரித்து எம் சமூகத்தை தோல்வியின் அடைந்த சமூகமாக மாற்றக்கூடாது என்பதற்காக இரவோடு இரவாக சூதந்திர கட்சி முதுகிலே குத்தி போட்டால், உண்டுக்கு குத்தி போட்டால் என்று சொல்லி எல்லோரும் யானைக்கு வாக்களியுங்கள் என்று ஒரு ஆடியோ கெசட்டிலே செய்தி அனுப்பினான் என் மறந்த இந்த மாபெரும் தலைவன். உடனடியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு இருந்த வாக்குகள் தள்ளம் பிறண்டது. விழுந்த உடனே எல்லோரும் யானைக்கு வாக்களித்தோம். என்ன நடந்தது? எப்படி தலைமை எவ்வளவு கவனமான முறையிலே சமூகத்தினுடைய பாதுகாப்பு, சமூகத்தினுடைய வெற்றி, சமூகத்தினுடைய சிந்தனையை மையமாக வைத்து நாம் தோக்கலாம், சமூகம் தோக்கக்கூடாது என்ற அந்த அவாவோடு அன்று அவர் அந்த நடவடிக்கையை மேற்கொண்டார். அந்த கட்டத்திலே 110,000 வாக்கால் பிரேமதாசா அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதுவும் சும்மா பெறல, அமைச்சிதா, கொந்தராத்து தா, கோட்டாத்தா, ஹைகோமிஷனர் தா, மச்சானுக்கு வேலை தா, மச்சினனுக்கு டிரெக்டர் தான் கேட்கவில்லை. வெட்டுப்புள்ளி எங்களுக்கு இருக்கின்ற இந்த 5 வீத வெட்டுப்புள்ளியை 12.5 வீத வெட்டுப்புள்ளியாக மாற்ற முடியுமா? இவ்வளவுதான் என்னுடைய ஒப்பந்தம் என்றார் ரணசிங்க பிரேமதாசாவுடன் எமது மறைந்த மாபெரும் தலைவர். ஓம் என்று ஆணையிட்டார், வெட்டுப்புள்ளியை கொடுத்தார். இன்று வரை நாங்கள் அந்த வெட்டுப்புள்ளியினூடாக பல பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி அழகு பார்த்து கொண்டிருக்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதரர்களே, என் இரத்தத்தின் இரத்தங்களே, நீங்கள் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்டிலே அவ்வாறு அந்த பயங்கரமான காலத்திலே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையான ஆபத்தான காலத்திலே, வீட்டை விட்டு வெளியேறாத ஒரு காலத்திலே, வெளியிறங்க முடியாத காலத்திலே இன்னா இருக்கின்ற கட்டி அடியே போய் நின்றால் வெளிச்சத்தம் கேட்கும் கடற்கரை பள்ளியை நோக்கி புஞ்சாதி கோளெடுத்து கேட்பா, புருஷனிடம் எங்கே நிற்கின்றீர்கள் என்று. நான் கட்டி அடி நிற்கின்றேன். கட்டி அடியை நிற்கவனா, ஒரு அடியை நிற்கவனா, உடனடியாக ஊட்ட ஓடிவா, அங்கே சுட்டு கொண்டு வருகின்றார்கள், கடற்கரை பள்ளியை நோக்கி வந்து விட்டார்கள் என்றவுடன் போனோடு ஓடிய காலத்தை மறந்து விட்டோம். ஆனால் அந்த பெண்மணி இன்று என்ன கூறுகின்றார் என்றால், மச்சா எங்கே நிற்கீங்க, நான் வல்வெளித்துறையில் நிற்கேன். வல்வெளித்துறை இல்லையா? அப்படியே வரக்குள்ள கிளிநொச்சியில் வந்து அந்த கிளிச்சொன்ன மாங்காவிக்கா அதில் வந்து வாங்கியாண்டு சொல்லுகின்ற இந்த பயங்கரமற்ற சூழலை உருவாக்கி அந்த தலைவரை நாம் தோக்கடித்தோமே. நியாயமா, தர்மமா? இவ்வாறு தோக்கடிப்பதற்காக தலைவர்களே, நீங்கள் பேசிக்கொண்ட ஒப்பந்தம் என்ன? நீங்கள் சமூகம் சார்பாக வைத்த அபிலாசைகள் என்ன? எதையுமே நீங்கள் வைக்கவில்லை. கமிட்டையும் டிபுட்டியையும் ராஜாங்கத்தையும் தவிர நீங்கள் வைத்த கொந்தோசி என்ன? எதுவுமே இல்லை. இந்த சமூகம் தலைவர், தலைவர் வளர்த்த கட்சி, தலைவர் வளர்த்த கட்சி வாழ வேண்டும். தலைவருடைய கட்சி என்று தலைவரையும் கட்சியையும் நேசித்து கொண்டு அந்த தலைவனுக்கு மாபெரும் பிழையை செய்து கொண்டிருக்கின்றது. 2000 ரான்சேசியா ஹோட்டலே நடந்த கூட்டத்திலே, அந்த பேராளர் மகாநாட்டிலே மறைந்த மாபெரும் தலைவர் அவர் அஷ்ரப் அவர்கள்
பேராளர்களை அழைக்கின்றார். இந்த பேராளர் மகாநாட்டிலே மறுவிற்கணி மறைந்திருக்கலாம், இன்னும் பலர் இல்லாமல் போனாலும் உயிரோடு இருக்கின்றார்கள். ஏன், குறிப்பாக எம்எஸ்எம் சத்தார், இங்கு இருக்கின்ற மாநகரசபை உறுப்பினர் எம்எஸ்எம் சத்தார் என்று உயிரோடு இருக்கின்றார். வையல்ல சாமி உயிரோடு இருக்கின்றார். அவரிடம் இங்கே சகோதரர் முஷ்டக் இருக்கின்றார், அவரிடம் கேளுங்கள். தலைவர் சொன்னார், 2000 ஆம் ஆண்டோடு நான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுக்கு குட்பை சொல்லப் போகின்றேன். இனி இந்த நாட்டிலே இந்த கட்சி சமூகத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலை வந்துவிட்டது. விடுதலை புலிகளுக்கு தமிழ் தரப்புக்கு சரியான தீர்வு வழங்கப்பட்டால் எமக்கும் சரியான தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இந்த கட்சியை உருவாக்கினார். ஆனால் விடுதலை புலிகளுக்கு எந்த விதமான தீர்வும் வழங்கப்பட மாட்டாது என்று அறிந்தவுடன் அவர் சொன்னார், கட்சியை நான் கலைக்கின்றேன், இன்றிருந்து நுவா கட்சியை நான் ஆரம்பிக்கப் போகின்றேன். தலைவர் சொல்றார், கண்டியிலே ரவுஃப் ஹக்கீம் அவர்களே, நீங்கள் இந்த முறை முஸ்லீம் காங்கிரஸிலே போட்டியிடுங்கள் என்று சொன்னபோது எனக்கு முடியாது, அங்கே வெல்ல முடியாது, அப்படிலாம் செய்ய இயலாது, நான் ஐக்கிய தேசிய கட்சியில் கேட்பேன் என்றார். முடியாது, நான் உனக்கு 2 தடவை தேசிய பட்டியல் தந்திருக்கின்றேன், நீ கட்சியை வளர்க்கவில்லையா கண்டியிலே? இன்னும் இன்னும் ஐக்கிய தேசிய கட்சியை நான் மிகவும் மறுக்கின்றேன். ஐக்கிய தேசிய கட்சி இந்த சமூகத்துக்கு சாபக்கடி விதிக்கின்ற கட்சி. அதிலும் இங்கே ரணில் சாரதியாக இருக்கிற வரைக்கும் அந்த வாகனம் மிகவும் அபாயகரமாக இருக்கும். அந்த வாகனம் முஸ்லீம் சமூகத்தை ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டிலே இல்லாமல் செய்கின்ற ஆபத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு தலைமைத்துவம் என்று சொன்னார். ஆனால் நாங்கள் என்ன செய்தோம், உடனடியாக தலைவர் அந்த பேராளர் மாநாட்டிலே ஹக்கீமை எழுப்பி சொன்னார், ஹக்கீம் உங்களை நான் செயலாளர் பதவியிலே இருந்து நீக்குகின்றேன், டாக்டர் ஹஃப்ரத் அவர்களை இந்த கட்சிக்கு நான் செயலாளராக நியமிக்கின்றேன், இன்ஷா அல்லாஹ் 2000 ஆம் ஆண்டு இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு தேசியமாக நாட்டிலே நான் இந்த செய்தியை அறிவிப்பேன் என்று சொல்லிவிட்டு போன தலைவன் திரும்பி வரவில்லை. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவ்வளவுதான் சொன்னது. 2000 ஆம் ஆண்டு தேர்தல் முடிந்த பிற்பாடு நான் டாக்டர் ஹஃப்ரத் அவர்களை செயலாளராக நான் தேசிய மகாநாட்டை அறிவிப்பேன் என்று சொன்ன தலைவன் செல்வதற்கு இருக்கவில்லை, அவர் மரணித்து விட்டார். இப்போது நான் கேட்கின்றேன், தலைவர் காட்டிய தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய ஃபேஸ்புக் பிள்ளைகளே, எந்த தலைவர் யாரை காட்டினார் தலைவர் என்று? 20 வயதிலே இருக்கின்ற பொடியனுக்கு, 20 வயதிலே இருக்கின்ற இளைஞனுக்கு 21 வருஷத்துக்கு முன்னே நடந்த கதை தெரியாது. அந்த 21 வருஷத்துக்கு முன்னே நடந்த கதைகளில் சிலதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்றுதான் இந்த மொழியிலே நான் நிறுனேனே தவிர, அவருக்கு போட்டு போடுங்க இவருக்கு போட்டு போடுங்கன்னு சொல்வதற்காக நான் நிறவில்லை. அவரை காட்டினாரா? அவரை தலைமைத்துவம் செயலாளர் பதவியிலே இருந்து அவரை நிறுத்தியது. ஆனால் நாங்கள் அவரை இன்றும் தலைவர் காட்டிய தலைவர் என்று சொல்கின்றோம். இதில் பிரச்சனை என்னவென்றால், தலைவர் காட்டிய தலைவர் பரவாயில்லை, எங்களுக்கு அமீராக இருந்து செயற்பட வேண்டியவர், முஸ்லீம்களுடைய பாதுகாப்பு, முஸ்லீம்களுடைய அபிலாசைகள், முஸ்லீம்களுடைய தேவைகளை தன்னுடைய கவனத்திலே உயிருக்கும் அஞ்சாமல் எடுக்கக்கூடியவன் தான் ஒரு தலைவராக இருக்க முடியும். சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலே இவ்வாறு தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார் என்பதை உங்கள் நெஞ்சிலே கைவைத்து பாருங்கள். இன்று இந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்கின்ற கட்சி 2000 ஆம் ஆண்டு கலைக்கப்பட வேண்டும், நுவா என்கின்ற தேசிய ஐக்கிய முன்னணி மதரப்பட வேண்டும் என்று சொன்னானே, அதன் அர்த்தம் 2000 சென்ற வருடம் 4ஆம் மாதம் எங்களுக்கு பயங்கரமான ஒரு பெயரை தந்தது. இப்போது நான் சொல்லுகின்றேன், இங்கே சபையிலே வேஷரியாசிருக்கின்றார், மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தோல்வி அடைந்த பிற்பாடு எங்களை எல்லாம் அழைத்தார். அழைத்து அவர் சில பேச்சுவார்த்தை நடத்துகின்ற போது நான் கேட்டேன், உயிரோடு இருக்கின்றார் வேஷரியாஸ் சார், இந்த நாட்டிலே ஒரு குண்டூசி விழுந்தாலும் அதை அறியக்கூடிய சக்தியும் அறியக்கூடிய வல்லமையும் உங்கள் புலனாய்வுக்கு இருந்தது, அப்படி இருந்தும் இவ்வாறான ஒரு சதித்திட்டம் ஒன்று திட்டமிடப்படுகின்றது, முஸ்லீம்களுடைய பள்ளிகளை இலக்கி வைத்து தாக்குதல் நடத்த முஸ்திபோல் நடக்கின்றது, முஸ்லீம்களுடைய பொருளாதார மையங்களை இலக்கி வைத்து தாக்குவதற்கு முஸ்திபோல் நடக்கின்றது, இந்த குழப்பத்தினூடாக ஆட்சியை கைப்பற்றலாம் என்ற ஒரு சதித்திட்டம் நடந்ததை நீங்கள் அறியாமல் இருந்ததற்கு நியாயம் இருக்க முடியாது என்று கேட்டேன். பொய் என்றால் இங்கே பெஸ்டர் யாசிருக்கின்றார். அவர் சொன்னார், கோமதபுதா மாம்பிள்ளி கண்ணன்,
மந்தக ஆபகாலம் தான் உதய துலகி. எப்படி நான் சொல்லுவது, என்னோட அப்பத்தை இரவெல்லாம் திண்டுவிட்டு காலத்தால் அழுவி கோடி விட்டான். அப்படி இருக்கின்ற போது எந்த புலனாய்வை வைத்து யாரை பிடிப்பது என்று அந்த இடத்திலே அந்த மகிந்த ராஜபக்ச கேட்டார். இன்னும் ஒரு வார்த்தை சொன்னார், நான் தோத்தேன், சந்தோஷப்படுகின்றேன், ஆனால் இந்த தோல்வியை அவர்கள் என்னை தோக்கடிப்பதற்காக ஒரு முஸ்லீம் கிராமங்களை, இந்த நாட்டில் இருக்கின்ற சிறு சிறு முஸ்லீம் கிராமங்களை அழிப்பதற்கான ஒரு யுக்தியோடு தான் அந்த முயற்சியை கையாண்டார்கள். அது எப்படி தெரியுமா, பள்ளி உடைக்கப்படுகின்றது, அதில் மும்முரமாக ஒரு மதகுரு தலைமை தாங்குகின்றார், அந்த மதகுருவை பிடித்து சிறையிலே அடைத்தால் சிங்கள பிரதேசங்களிலே இந்த மைந்தையை பாருங்கள், இவன் ஒரு பௌத்தனா, இந்த நமது ஆமதனை கொண்டு அடைத்திருக்கின்றான், எனவே இவன் ஒரு இஸ்லாமிய நாட்டவன், இஸ்லாமிய நாடுகள் இவனுக்கு கலிபா பட்டம் கொடுக்கின்றது, இஸ்லாமிய நாடுகள் கைகோர்த்திருக்கின்றார்கள், எனவே இவ்வாறான ஒருவனை நீங்கள் சிங்களவன் நம்புகிறீர்களா என்று சொல்லி அந்த சிங்கள மக்களுடைய வாக்குகளை திருப்புவதற்கும், அதை சற்று தாமதித்து பிடித்தால் முஸ்லிம் மக்களிடம் வந்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார், பார்த்தீங்களா அவர் தான் இந்த வேலையை செய்கிறார்கள் என்று சொல்லி முஸ்லீம் மக்களுடைய வாக்குகளை கேட்ச் பண்ணலாம் என்று சொல்லி அந்த திட்டம் செய்யப்பட்டது. இதை நான் சொல்லவில்லை, சில சில பத்திரிகைகளிலே நமது தலைவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு தலைவர் சொல்லுகின்றார், பொதுபல சேனாவை உண்டாக்கியது யார் என்பதை ரணிலிடம் கேளுங்கள் என்று சொன்னார். இன்னும் ஒரு அரசியல் தலைவர் சொன்னார், மின்னல் டிவியிலே ஐக்கிய தேசிய கட்சி தான் முழுக்க முழுக்க இந்த பொதுபல சேனாவை உருவாக்கியது என்று சொன்னார். அவர் சொல்லியும் நாம் கேட்கின்ற நிலைக்கு நாங்கள் இருக்கவில்லை. எனவே அதற்காகத்தான் நான் சொன்னேன், இந்த மேடை பேசுவதற்கு எனக்கு போதாது, இடம் தராது. ஏன் காரணம் என்றால் நிறைய பேச்சாளர்கள் இருக்கின்றார்கள், பேச்சை முடிக்கின்ற அந்த இடத்துக்கு என்னை செல்ல வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இனி வருகின்ற மேடைகளிலே அரசியல் மேடைகள் அல்லாமல் கருத்து பரிமாறுகள், இனிமேல் நாம் ஒவ்வொரு தந்தையும் நமது பிள்ளைகளுக்கு தலைவர்களாக இருக்க வேண்டும். எனது பஞ்சாதியின பிள்ளைகளுக்கு நான் தான் தலைவன், நான் அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டும். நாட்டிலே என்ன நடக்கின்றது, நாட்டிலே எது நடக்கின்றது, இந்த 3 மாதங்களாக இந்த நாட்டிலே ஏதாவது ஒரு முள்ளுக்குத்து முடிந்திருக்கின்றதா, ஏன் முடியவில்லை தெரியும், முடிந்தால் அடுத்த கணம் அந்த முறித்தவர் இருக்க மாட்டார் என்பதும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார் என்பதும் அந்த ஏவாதிகளுக்கு தெரியும். அடங்கி இருக்கின்ற இந்த காலம் அவ்வாறான இந்த காலகட்டத்திலே இன்னும் 30-40 வருடங்களுக்கு மஹிந்த ராஜபக்சேனுடைய ஆட்சியை முடிக்க முடியாது. ஜனாதிபதியாக தெரிவு செய்து விட்டார்கள், இப்போது பிரதமராக தெரிவு செய்ய போகின்றார்கள். சஜித்தை மீண்டும் பிரதமராக தெரிவு செய்ய போகின்றார்கள். செந்து கவுண்டாமணி கதமாயிரி ரெண்டு வாழைப்பழம் வாங்கிட உருவாக்கி ஒன்று இன்னைக்கு மற்ற ஒன்றுங்க அதான் இது. இல்லை ரெண்டு வாங்கிடுச்சு என்னடா ஒன்று ஒன்று இருக்கணும் மற்ற வாழைப்பழம் அந்த ஒன்று தான் இது என்கிற மாதிரி ஜனாதிபதி தேர்தலில் 15 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளால் தோல்வியடைந்த பிரேமதாசாவினுடைய மகன் சஜித் பிரேமதாசாவை இந்த முறை நாங்கள் பிரதமராக்கப் போகின்றோம், வாக்களியுங்கள், நாங்கள் அமைச்சராகப் போகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு வருகை ஆரம்பிக்க இருக்கின்றது. ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இங்கு இவர்கள் எழுப்புகின்ற ஒவ்வொரு கோஷங்களும் சிங்கள மக்கள் மத்தியிலே அந்த வாக்குகளை 100% அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் இன்னும் 20-30 வருடங்களுக்கு இந்த நாட்டை இந்த ராஜபக்ச குடும்பங்கள் ஆளப்போகின்றது. இதிலே நாங்கள் மீண்டும் செய்த தவறுகளை பிழைகளை உணர்ந்து கைகோர்த்து செயற்படுவதா, அல்லது மீண்டும் நாங்கள் எதிரிதான் என்று உங்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் என்று இருக்கப் போகின்றோமா என்ற செய்தியை மட்டும்தான் நாம் எடுக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே அடிசப்டி சிலர் இனி எப்போ காணலாம் எப்போ கதைக்கலாமல் தெரியாது, அவருக்கான ஒரு நம்பிக்கை செலுத்த வேண்டும். இந்த நாட்டிலே இவ்வளவு பிரச்சனை நடந்தது, கல்லிலே ஏறி பிடிபட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பிள்ளைகள் 15 பேர், நங்கூரத்தை சட்டையிலே போட்டதனால் அது புத்த அந்த படத்தை உள்ளே போட்டு அவமானப்படுத்தியிருந்த குற்றச்சாட்டுகளால் அடைக்கப்பட்ட அந்த பிள்ளைகளுக்கு தன்னுடைய உயிரை கூட துச்சமாக மதித்து போராடி, இல்லை இது அநியாயம் அக்கிரமம் அப்படி நடக்கவில்லை, அவர் அதை மதம் சார்ந்த சின்னமாக போடவில்லை, நங்குரம் என்று தான் போட்டார் என்று வாதாடி மலையிலே ஏறப்பட்ட பிள்ளைகளை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று தலைவர்கள் நாம் உருவாக்கிய கட்சி போராடுகின்ற போது நமக்கு வர இருந்த ஜனாதிபதி அவர்கள் இல்லை இல்லை சட்டமெல்லாம் ஒன்று அடைச்சுடுங்கன்னு சொன்னபோது தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து போராடியவர், பல இனவாதிகளுடைய இனவாத தாக்குதலுக்கு இலக்கானவர் அவர்தான் என்று வந்திருக்கின்ற அலி சப்ரிஷர்,
அல்லாஹு தஆலா இந்த காலகட்டத்திலே அமைச்சரவையிலே நமக்கு ஒரு அமைச்சர் இல்லாவிட்டாலும் அமைச்சருக்கெல்லாம் அமைச்சரான ஜனாதிபதியினுடைய ஆலோசகராக எமது மண்டின் மைந்து எமது சமூகத்தின் ஒரு மகான் இருக்கின்றார் என்ற பெருமையோடு நாங்கள் தைரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹு தஆலா அவருடைய ஆயுளை நீடித்து போட வேண்டும். இப்படிப்பட்ட சமூகத்தை நேசிக்கின்ற தலைமைத்துவங்கள், இவ்வாறு சமூகத்தை நேரான வழியில் இட்டுச் செல்கின்ற சமூக அந்த தலைமைத்துவங்கள் இந்த மண்ணுக்கு வர வேண்டும். அவ்வாறு வருவதற்காக வேண்டி நாங்கள் எல்லோரும் எல்லாவற்றையும் மறந்து நாங்கள் சரியான முறையிலே சிந்தித்து நாம் செய்வது சரியா தவறா என்று நமக்குள் நாம் புடம் போட்டுக்கொண்டு எதிர்காலத்திலே எமது பிள்ளைகள் இங்கு 3 மாதம் இருப்பது போன்று இன்னும் பல வருடங்கள் வாழ வேண்டியவர்கள் அவர்கள் நந்த சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும், யா ரஹ்மானே இந்த முஹிதீன் ஜும்மா பள்ளிவாசல் முன்னால் இருந்து கேட்கின்றேன், எமது சமூகத்துக்கு எந்த விதமான ஆபத்துகளும் வந்து விடாமல், எந்த விதமான தீங்குகளும் ஏற்பட்டு விடாமல், எந்த விதமான எதிர்சக்திகளையும் எங்களை தாக்கி விடாமல் பாதுகாத்து விடுறமானே அப்பாவி சமூகம், அதியா தயங்கொண்ட சமூகம், நம்பி ஏமாந்து விட்டோம் ரஹ்மானே, எங்கள் பாவங்களை மன்னித்து விடுறமானே, எங்களுக்கு நேரான வழிகளை தந்து விடுறமானே, எங்கள் புத்திகளை அறிவுபூர்வமாக சிந்திக்கின்ற புத்திகளாக மாற்றி விடுறமானே என்று கேட்டவனாக உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகின்றேன். வா ஆஹு தவஹான் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாதுஹு. காலத்தின் தேவை அறிந்து, நேரத்தின் முக்கியத்துவம் அறிந்து, இனி தொடர்ந்து வரும் நேரங்களில் வருகின்ற பேச்சாளர்கள் கவனத்தில் கொள்ளுமாறு நாங்கள் உங்களை பணிவோடு வேண்டிக் கொள்கின்றோம். இந்த வேளையிலே இந்த நிகழ்வை சிறப்பாக உலகுக்கு எடுத்துக்காட்ட வந்திருக்கின்ற தமிழ் நியூஸ், வீரகேசரி, தினகரன், ITN மற்றும் ஏனைய தொலைக்காட்சி பத்திரிகை ஊடகவியலாளர்களை ஒருமுறை அன்போடு விழித்து கொண்டவனாக மீண்டும் உங்கள் முன் சற்று நேரம் உரையாற்ற நாம் அன்போடு அழைப்பது பேராதனை பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் ஜனாப் முஃபீசால் அபுபக்கர் அவர்களை அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற கல்முனை மாநகர சபையின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் மிஸ்டர் ரியாஸ் அவர்களே, அதேபோன்று இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற ஜனாதிபதியின் விசேட ஆலோசகரும் சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணியுமான கௌரவ அலிசப்ரி அவர்களே, அதேபோன்று இந்நிகழ்வின் கௌரவ அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாமனத்தின் தலைவர் எம் ஒய்ஸ் முகமட் அவர்களே, அதேபோன்று இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து ஒரு பல்லின மக்கள் வாழ்கின்ற சமூகத்தில் முஸ்லிம்களின் எதிர்கால நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற நிலைக்கு இந்த நிகழ்வுக்கு ஒரு அனுசரணை வழங்கி இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு தனவந்தர் ஃபேலைன் அமீர் அவர்களே, அதேபோன்று இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற பள்ளிவாசல் நம்பிக்கையாளர்களே, இந்த ஊரின் முக்கியமான ஒரு தகவல் களஞ்சியம் நசீர் ஹாஜி அவர்களே, முஸ்தகீம் அவர்களே, அதேபோன்று நண்பர் ரிஷாத் ஷரீப் அவர்களே, ஏனைய அனைத்து பெரியோர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகின்றிருக்கின்ற பொதுமக்களே, உங்கள் அனைவரையும் விழித்தவனாக ஒரு சில வார்த்தைகள் இடத்தில் பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த நிகழ்வு ஜனாதிபதி சட்டத்தரணி கடந்த காலத்தில் முஸ்லீம் சமூகத்திற்காக ஒரு தனி மனித போராட்டமாக ஆரம்பித்து ஒரு சமூகத்தின் மானம் காத்த ஒரு புத்திஜீவிக்கு கல்முனை மக்களும் கல்முனையைச் சேர்ந்த பிரமுகர்களும் படித்தவர்களும் தனவந்தர்களும் சேர்ந்து நடத்துகின்ற ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற எங்களது கௌரவ பிரதம அதிதி அலிசப்ரி அவர்களை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் கூறலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையில் அலிசப்ரி அவர்களை நான் முதன் முதலில் கண்டேன் சங்கரில்லா ஹோட்டலில் இடம்பெற்ற வியாத்மக புரோக்ராம் ஒன்றில். நாங்கள் பல்கலைக்கழகம் சார்பாக சென்றபோது அங்கு அவர் வந்திருந்தார். அங்கு நிகழ்ந்த ஒரு பிரதான ஒரு வளவாளர் உரையில் ஒரு கலாநிதி அவர் பேசினார். அவரது பேச்சில்
அந்த ஆழம் விளங்கவில்லை. அந்த நிகழ்வு முடிந்ததன் பின்னர் நாங்கள் சற்று கலந்துரையாடும் போது நாங்கள் சட்டத்தனை அலிசப்ரி அவர்களிடம் கூறினோம், சார் ஏன் நீங்கள் அந்த பாத்திரத்தை எடுக்கக்கூடாது? இன்று முஸ்லீம்களுக்கு தேவையான ஒரு பாத்திரம் மஹிந்த ராஜபக்ஷ அரசில் தேவையாக இருக்கின்றது, அந்த தேவையை நீங்கள் ஏன் பூர்த்தி செய்யக்கூடாது என்கின்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் ஒரு சில புத்திஜீவிகள் சேர்ந்து முன்வைத்தோம் அந்த கேலரியில் இடம்பெற்ற ஒரு 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 சாதாரண உரையாடலில். அதன்போது அவர் குறிப்பிட்டார், நான் அவர்களது சட்ட விடயங்களை நான் நுங்கமாக கவனித்துக் கொண்டிருக்கின்றேன், அரசியல் செயற்பாடுகளில் எனக்கு ஆர்வம் தற்போது இல்லை என்கின்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டார். பின்னர் இந்த அரசியல் நிகழ்வுகள் ஆரம்பித்த பின்னர் அவர் எங்களுக்காக முஸ்லீம் சமூகத்தின் ஒரு இடைவெளி காணப்பட்ட நிலையில், அதாவது முஸ்லீம்களில் பெரும்பாலானோர் ஒரு பக்கம் சார்பானவர்களாக அல்லது எங்களது எல்லா முட்டைகளையும் நாங்கள் ஒரே கூடைக்குள் வைத்துவிட்டு மூடத்தனமான சில முடிவுகளை நம்பி நாங்கள் இருந்த வேளையில் ஒரு புத்திஜீவி இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக தனக்கு சிறந்த வாய்ப்புகளும் வளங்களும் இருந்த ஒரு சட்டத்தரணி தொழிலை, அதுவும் விசேடமாக நாட்டின் பிரபலமானவர்கள் அழைத்து அவரை ஒரு சட்ட ஆலோசனை பெறுகின்ற ஒரு தொழிலை பணையமாக வைத்து இந்த சமூகத்துக்காக இறங்கியிருந்தார். அதை நாங்கள் பெருமிதத்தோடு பார்த்தோம். உண்மையில் அவர் செய்த பணி மிக முக்கியமானது. ஏனென்று சொன்னால் பொருளாதாரத்திலும் சட்டத்துறையிலும் ஏனையவற்றிலும் குடும்ப பரம்பரைகளிலும் அலிசப்ரிக்கு எந்தவித குறையும் இல்லை. அவர் இந்த அரசியலில் ஈடுபட்டு இந்த அவர் சில பலாபலன்களை அடையணும் என்ற எந்த தேவையிலையும் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த சமூகம் சரியாக வழிநடத்தப்படுகின்றதா என்ற ஒரு சமூக இயக்கம் அவரது அடிமனதில் இருந்திருந்தது. அவரது பேச்சுக்களை நாங்கள் இந்த அரசியல் காலத்தில் அவர் வெளியிட்ட ஒவ்வொரு ஊடகங்களிலும் அவரது பேச்சுக்களை நான் அவதானித்தேன். அவர் ஒரு ஒரு இந்த சமூகம் சார்ந்த ஒரு 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 ஆர்வத்துடன் ஒரு வெறியுடன் தான் அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே இருந்தன. மட்டுமல்ல அவர் நிலை தவறவில்லை. அவரது பேச்சுக்கள் மிகவும் காத்திரமானதாக இருந்தன. இந்த நாட்டின் சிங்கள பெரும்பான்மை மக்களின் நாடி துடிப்பை அவர் சரியாக அறிந்திருந்தார். பல்வேறு சிக்கல்கள் இன்றைய ஜனாதிபதி அவர்கள் வேட்பாளராக இருந்தபோது ஏற்பட்ட சிக்கல்களுக்கு முழு நாடும் அலிசப்ரி என்ன கூறுகின்றார் என்பதை பார்த்திருந்தது. எந்த அரசியல் தலைவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களின் வழக்கு தீர்ப்பு வருகின்ற போது முழு நாடும் அலிசப்ரி என்ன சொல்கிறார் என்பதை பார்த்துகின்றது. அவர் மூன்று தீர்க்க தரிசனங்களை கூறியிருந்தார். ஒன்று, அந்த வழக்கில் நாங்கள் வெற்றி அடைவோம். இலங்கை ஜனாதிபதியாக வரவிருந்த கோட்டாபய ராஜபக்ச அவர்களின் பிரஜா உரிமை சம்பந்தமான விடயத்தில் அவர் அதில் நாங்கள் வெற்றி அடைவோம் என்று வெற்றி அடைந்து காட்டினார். முழு நாடும் இந்த நாட்டில் தேசப்பற்றுடன் இருக்கின்ற சிங்கள மக்கள் அன்று இரவே அவருக்கு தலை குனிந்தார்கள். இந்த அலிசப்ரிக்கு, இந்த ஒரு முஸ்லீம் தலைமகனுக்கு என்பதை நாங்கள் அவதானித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். அடுத்ததுதான் நான் இன்னொரு விடயத்தை கூறுகின்றேன். எமது அரசியல் தலைவர்களாக இருந்தவர்கள் எத்தனையோ அரசியல் வியூகங்களை வகுத்தவர்களாக குறிப்பிட்டாலும் இந்த பெரும்பான்மை மக்களின் நாடி துடிப்பை அவர்கள் அறியவில்லை. அவ்வாறு அறிந்தும் அவர்கள் அந்த முடிவை எடுத்திருப்பார்கள் என்று சொன்னால் அது எங்களை கொண்டு மோத விடுகின்ற ஒரு திட்டமிட்ட செயலாகவே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் சிங்கள மக்கள் தமக்கான தலைவர்களை தெரிவு செய்திருந்தார்கள். அவர்கள் எதற்காக நமது தலைவர் வேண்டும் என்பதை மகா வம்சத்திலிருந்து இன்று வரை இந்த கோட்டாபய ராஜபக்சியாக இருக்கின்ற எமது ஜனாதிபதியின் அந்த ஒவ்வொரு அங்கு அடையாளத்திலும் அவர்கள் ரசித்தார்கள். இது சாதாரண ஒரு கிராமத்தில் உள்ள சிங்கள மக்களோடு பழகுகின்ற ஒரு மகனுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ஆனால் எமது அரசியல் தலைவர்கள் எடுத்த முடிவு மிகவும் மடத்தனமான ஒன்று. இதன் பின்னால் பல்வேறு திட்டமிட்ட சதிகளோ எண்ணங்களோ இருப்பது என்பதுதான் எனது தனிப்பட்ட கருத்து. அந்த வகையில் இந்த அலிசப்ரி அவர்கள் எடுத்ததும் அவர் தனியாக நின்று பல்வேறு அமைப்புகளோடும் பல்வேறு ஊர்களிலும் அவர் சக்கரமாக சுழன்றார். நான் மத்திய மாகாண ஆளுநராக இருந்த டிகிரி கொபேகடு அவர்களிடம் ஒரு விடயமாக சென்றபோது அவர் குறிப்பிட்டார், இந்த சனி ஞாயர் அலிசப்ரி அவருக்கு சாப்பிடக்கூட நேரம் இல்லாத அளவு ஒரு செடுல் போட்டிருக்கிறோம். கண்டியில் உள்ள சின்ன சின்ன ஒவ்வொரு ஊர்களாக அவர் செல்கின்றார். இந்த முஸ்லீம்களின் வாக்குகளை முஸ்லீம்களை தெளிவுபடுத்துவதற்காக செல்கின்றார் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அவ்வாறு தொடர்ச்சியாக அவரது ஷெடியூல் பிஸியாகவே இருந்தது. அவரை சந்திப்பதே கஷ்டமாக இருந்தது. இந்த சமூகத்துக்காக அவர் செய்தார். நாங்கள் ஒன்றை மறந்துவிடக்கூடாது, முஸ்லீம் சமூகத்தின் மானம் காத்தல் என்ற சொல்
இந்த முறை நடந்த ஜனாதிபதி தேர்தலினால் இந்த அலிசப்ரிதால் தான் அது இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த அலிசப்ரி என்கிற ஒரு தனி மனிதன் இந்த சமூகத்தின் மானத்தை பாதுகாத்திருக்கின்றான். அது அதற்காக நாங்கள் உங்களுக்காக நாங்கள் மிகவும் உங்களுக்கு மரியாதை தருகின்றோம், உங்களை நாங்கள் மதிக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த கல்முனை மண்ணுக்கு என்று சொல்லி ஒரு நீண்ட வரலாறு இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், டி எஸ் சேனநாயக்காவுடைய காலத்தில் இந்த முஸ்லீம் பிரதேசங்களில் அல்லது இலங்கையில் ஏற்பட்ட பஞ்சத்தை தீர்ப்பதற்காக அனுப்பப்பட்டவர் தான் எங்களுக்கு தெரியும் அடிஷனல் ஜிஏ வந்த ஏஎம்ஏ அசீஸ் அவர்கள். அசீஸ் அவர்கள் தனக்கு வரலாற்று துறையில் கிடைத்த, லண்டன் பல்கலைக்கழகத்தில் கிடைத்த வரலாற்று துறை பிஹெச்டி பட்டத்தை விட்டுவிட்டு இந்த பிரதேசத்துக்கு வந்தார். எமது ரெஸ்ட் ஹவுஸ் ஏரியாவில் இருக்கின்ற இந்த நாங்கள் பேசுகின்ற முருகேசி பிள்ளை அவர்களுடைய வீட்டு அடியில் தான் அவர் இருந்தார். அவர் வழங்கிய காணிகளும் அவர் வழங்கிய பிரதேசங்களும் தான் இந்த பகுதியில் இருந்தது. அதே போன்று எமது பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு பெருமகன் எம் எஸ் காரியப்பர் அவர்கள் 19 பாடசாலைகளில் தமிழ் முஸ்லிம் பாடசாலையை அவரே ஆரம்பித்திருந்தார். இப்படி அரசியல் வரலாறு நீண்டு செல்கின்றது. அந்த வகையில்
நான் இந்த ஏமே அசீஸ் அவர்கள் இந்த பிரதேசத்துக்கு வந்து சேவை செய்தது போன்றே அலிசப்ரி அவர்கள் இந்த பிரதேசத்துக்கு செய்ய வேண்டிய சேவைகள் நிறைய இருக்கின்றன. இன்று எங்களுக்குள் அரசியல் குரோதங்கள், அரசியல் பிரச்சனைகள், பிரதேசவாதங்கள் போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் ஊறி கிடக்கின்றோம். இவற்றை உருவாக்கியவர்கள் யார்? இவற்றை உருவாக்கியவர்கள் தலைவர்கள், தீர்வில்லாதவர்கள். பக்கத்து ஊரோடு நாங்கள் பகைத்துக் கொண்டிருக்கின்றோம். பாதையால் செல்ல முடியாதவர்களாக இருக்கின்றோம். இந்த பிரச்சனைகளை உருவாக்கியவர்கள் யார்? இவர்கள் சாணாக்கியமாகவோ சத்தியமாகவோ இருந்திருந்தால் ஏன் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாது ஓடி ஒழித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கின்றோம். அந்த வகையில் தான் அலிசப்ரி அவர்களை ஒரு புத்திஜீவியாக மட்டும் பார்ப்பதல்ல, சிங்கள முஸ்லீம் உறவின் முஸ்லீம் அடையாளமாக நான் பார்க்கின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த உங்களுக்கு தெரியும், சிங்கள மக்கள் எங்களை விட மிகவும் கண்ணியப்படுத்துகின்ற ஒருவராக அந்த அலிசப்ரி இருக்கின்றார். என்னோடு பல்கலைக்கழகத்தில் பல பேராசிரியர்கள் பேசினார்கள், பேசும்போது குறிப்பிட்டார்கள், அலிசப்ரி வகையை உங்களாக சொசைட்டிக்கு ஏகமேக்கனா கிட்டியான மே பிரச்சனை நே மச்சான் அப்படி மேக கொச்சர காலே பலாகன ஹிட்டியா மேகமேக்கடா கெனவானாங்க மே பிரச்சனை அடுக்கரண்ட புழுவாங்க அப்படி சிறுதாங்கிக வித்தியட எக்கட்ட விடக்கரண்ட புழுவாம் என்று சொன்னார்கள். அலிசப்ரி மாதிரி ஒருவர் உங்களோட சமூகத்தில் இருந்தால் நாங்கள் ஸ்ரீலங்கன் என்ற அடிப்படையில் நாங்களே ஒன்று சேர்ந்து செயற்படலாம், உங்களை பற்றி எங்களுக்கு எந்த பயமும் இல்லை என்று கூறினார்கள். இவ்வாறு சிங்கள மக்கள் நம்புகின்ற எமது சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு ஆளுமை எங்களுக்கு கிடைத்தது மிக நீண்ட அருட்படையாகவே நான் பார்க்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த சிங்கள மக்களோடு உள்ள உறவு நிச்சயமாக எங்களுக்கு தேவையானது. 70% சிங்கள மக்கள் இந்த நாட்டில் இருக்கின்றார்கள். அவர்களது இதய துடிப்புகளுக்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டியிருக்கின்றது, அவர்களது கருத்துக்களை நாங்கள் வதைக்க வேண்டியிருக்கின்றது. அந்த வகையில் தான் நாங்கள் கடந்த தேர்தலில் வாக்களித்திருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் அந்த பிழையை விட்டோம். எதிர்வரும் தேர்தலிலாவது நாங்கள் அந்த பிழையை விடக்கூடாது என்பதை உங்களிடம் கூறி நாட்டில் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனையை ஒரு முஸ்லீம் எவ்வாறு தீர்ப்பான் என்பதற்கு நான் ஒரு சிறந்த உதாரணத்தை உங்களிடம் கூறி விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். எங்களது நாட்டின் இன்று நாங்கள் 4ஆம் தேதி எதிர்பார்த்திருக்கின்ற இந்த தேசிய தினம், இந்த தேசிய கொடி உங்களுக்கு தெரியும், இந்த தேசிய கொடியை வகுத்தவர்கள் யார்? இந்த தேசிய கொடியில் சிங்க அடையாளம் வருகின்ற போதோ இந்த சிங்கம் வாழந்திய சிங்கத்தை ஒரு குறிப்பிட்ட இனத்தினர் சிங்கள மக்களின் அடையாளமாக கூறினார்கள் இந்த வாள். அப்போதுதான் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த முதலியார் சின்னலபி அவர்கள் குறிப்பிட்டார், இது அரபுக்களின் அடையாளம், வாள் என்பது எங்களது அடையாளம் என்று குறிப்பிட்டார். அது மட்டுமல்ல, அவர் அந்த சபையில் இருந்தபோது பாரிஸ்டர் நடேசன் மோண்டோர்கள் இந்த விடயங்களை எதிர்த்தார்கள், இந்த இன்று பேசுகின்ற சிங்கள கொடியை எதிர்த்தார்கள். ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, அந்த தேசிய கொடி வருவதற்கு அவரே காரணமாக இருந்தார். ஏ ஆகவே இந்த தேசிய கொடிக்கு பின்னால் இருப்பது சின்னலபே முதலியார் என்கின்ற ஒரு முஸ்லீம் அன்றுதான். அதனால் தான் நாங்கள் இன்று நீங்கள் பாருங்கள், ஒவ்வொருவரும் பாருங்கள், தேசிய கொடியில் தேசிய கொடியில் எங்களுக்கும் அதாவது பச்சை நிறத்துக்கும் மற்ற ஏனைய நிறமும் சமமான அளவு இருக்கின்றது. நாங்கள் முஸ்லீம்கள் குறைவு என்பதற்காக குறைத்து மதிப்பிடவில்லை. அதன் பின்னால் சின்னலபே முதலியார் இருக்கின்றார். அவ்வாறு தான் இந்த அலிசப்ரி போன்றோர்கள் இந்த சமூகத்தில் செய்த சேவைகளும் சிங்கள மக்களோடு இருக்கின்றவைகளும் இந்த ராஜதந்திரமான எங்களது பிரச்சனைகளை தீர்க்கும். அவ்வாறு தீர்ப்பதற்கு இவ்வாறான தலைவர்கள் வேண்டும். அதை நாங்கள் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். எதிர்வருகின்ற அரசியலாவது அலிசப்ரி போன்றவர்கள் சிறந்த பதவிகளை எடுத்து இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டும். எங்களது மண்ணுக்கு நீங்கள் வந்ததற்கு இந்த மண் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்று முஸ்லீம் சமூகத்தின் தேசிய பிரச்சனைகளை உயர்மட்டங்களுக்கு நீங்கள் கொண்டு பேச வேண்டும் என்றும் கூறி உங்கள் வாய்ப்பு தந்ததற்காக நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.